الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழும் புகழ்ச்சியும் ஈரலோக ரட்சகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாந்தி சமாதானங்களை இறுதி நாள் வரைக்கும் அனைவரின் அடிச்சுவடை பின்பற்றுவோம். எவரவரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அத்துணை பேர் வாழ்ந்து மரணிக்கின்ற காலம் வரைக்கும் அன்னவரின் அடிச்சுவடை பின்பற்றக்கூடியதாக இருப்போமாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நானும் வாழ்கிறோம் என்கின்ற வாழ்க்கையில் வாழ்க்கையின் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர அந்த வாழ்க்கையை அர்த்தப்பட வைக்க வேண்டும் என்கின்ற பொருத்தமான வாழ்க்கையாக வாழ வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கங்கள் அற்ற ஒரு சமுதாயமாக இந்திய சமுதாயம் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த உலக ஆதாயங்களுக்காகவும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய உட்பூசல்களுக்காகவும் தான் ஒவ்வொருவரும் வாழக்கூடியதாக பார்க்கிறோமே தவிர தீனுக்காக மார்க்கத்தை கற்று மார்க்கத்திலே வாழ்ந்து மறிக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு ஒவ்வொருவரையும் நகர்வதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே இருக்கின்ற ஆசா பாசங்கள் என்பன ஒவ்வொருவருடைய ஈமானையும் இந்த உலகத்திற்காக மாற்றுகின்ற பல இன்னோரென்ன செயற்பாடுகளை கொண்டு வருகிறதே தவிர அத்தீனை விட்டுபவர்களை மறக்கடிக்கச் செய்கின்ற சாத்தானிய கருத்துக்களையும் சாத்தானிய நிகழ்வுகளையும் தான் அவர்கள் கண் கொண்டு வரப்படுகிறது என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளையெல்லாம் மாற்றி அமைக்கின்ற தீனியத்தோடு வாழ்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நாமாக நாம் ஒவ்வொரு மாறை வந்திருந்தால் இந்த மார்க்கம் ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை இருக்கின்ற இஸ்லாமிய சின்னங்களையும் இலச்சனைகளையும் ஒரு முறை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் தோன்றுகின்ற நேரம் எப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு ஒத்திருந்த சில சஹாபாக்களும் தங்களுடைய உயிர்களையும் உடமைகளையும் தியாகம் செய்தார்களோ அப்படியால் தியாகம் செய்யாதவரை உண்மையான ஒரு முபினாக முஸ்லிமா முஸ்லிமாக இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்கின்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அச்செயற்பாடுகளை ஏற்று நடக்கின்ற ஒவ்வொருவரும் செயல்முறைக்கு கொண்டு வருவதில் இருக்கின்ற சிக்கல்களை ஆராய வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அவர்கள் மறைந்திருக்கின்ற வரைக்கும் இந்த மார்க்கத்தை கட்டி காத்த அந்த முறைமை என்று தவறவிடப்பட்டிருப்பதால் இன்னொரு செயற்பாடுகளை சமுதாயம் தன் கரம் கொண்டிருப்பதால் தான் இந்த சமயத்திலே பல சிக்கல்களை அவர்கள் எதிர்நோக்கியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சமயத்தை சரியான முறையிலே விளங்கிக் கொள்ள முயலாத சிலர் இதிலே இருக்கின்ற சில சிக்கல்கள் என்று மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கின்ற
ஒட்டுண்ணி பயிர்களாக வாழுகின்ற சிலரையும் நாங்கள் பார்க்கத்தான் செய்கின்றோம். மார்க்கத்தில் இருக்கின்ற தூண்கள் எவை என்பதை தொட்டு காட்ட வேண்டியவர்கள் எல்லாம் இவைகளெல்லாம் உடைக்கப்பட வேண்டியது என்று துடைத்தருகின்ற சில முதலை கண்ணீர் வடிக்கின்ற சில முஸ்லீம்களையும் பார்க்கத்தான் செய்கின்றோம். இவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை இன்றியமையாதது என்று சொல்லி சமூகத்திற்கு புணர்ந்து கொடுத்த எம்முடைய பழம்பெரும் சஹாபாக்களுடைய சரிதைகளை எடுத்து பார்த்தால் மார்க்கம் உண்மையா பொய்யா என்பதையும் அவர்கள் காட்டி தந்த பாதைகளை நாம் அடைந்திருக்கிறோமா இல்லையா என்பதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்கள். ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை என் கண் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் வரலாற்று பக்கங்களை எடுத்து பார்த்தால் அடிமைகளாக இருந்த வயோதிபர்களாக இருந்த இஸ்லாத்தின் பால் இவர்களாம் கவர்ந்தார்கள் என கேள்விக்கணை எழுப்பும் அளவுக்கு இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட சரிதைகளை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள் முதல் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள் வரை நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு வரலாற்று சம்பவங்களும் அவர்கள் இருந்த அந்த இடங்களையும் அவர்கள் இருந்த சமூகத்தையும் நமக்கு தொட்டு காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள், ஹபஷா நாட்டைச் சேர்ந்திருக்கிறார்கள், மார்க்கத்திலே அவலட்சணமானவர்கள் என்று சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர் என்று சொல்லுகின்ற ஒருவரை உத்தம மகனாக இன்று வரை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்பு என்கின்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கின்ற எம்முடைய நாவுகளால் நாமத்தை மொழியை செய்கின்ற அளவுக்கு மாற்றி அமைத்திருக்கிறது என்றால் இந்த இஸ்லாத்துக்காக அவர்கள் செய்த தியாகங்கள் தான் அவர்களை உயர்த்தி இருக்கிறார். அம்மாள் இவரியாசர் ரலியல்லாஹு தஆலா அன்பு அவர்களுடைய பேரை சென்னாலே இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வடியும். அன்புக்குரியவர்களே, காரணம் அம்மாள் இவரியாசர் ரலியல்லாஹு தஆலா அன்பு அவர்கள் அவருடைய மகன் அவருடைய மனைவி என்று மூவருமாக அடிமைகளாக இருந்த போதும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற இஸ்லாமிய கட்டளைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நபிகளாரை ஏற்றுக்கொண்டு இறைவனை ஏற்றுக்கொண்டு இதுதான் உன்னதமான மார்க்கம் என சமூகத்துக்கும் உலகத்துக்கும் பறைசாற்றிய ஒரே ஒரு காரணத்திற்காக சுடுமலையிலே வீசப்பட்டார்கள், சுடுநீரால் ஊற்றப்பட்டார்கள், அவன் இரும்பு சீப்புகள் கொண்டு தலைகளை பிக்கப்பட்டது, உணவு கொடுக்கப்படவில்லை, குறையில் கொடுக்கப்படவில்லை, வெயிலிலே நிப்பாட்டப்பட்டது, அவர்களுடைய உடல் மேனியிலே இருக்கின்ற இரத்த கரைகள் எல்லாம் சோகைகளாக மாற்றுமாறு அந்த காவிர்களின் தலைவர் சொல்லப்பட்ட போதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனைகளை பார்த்து கொண்டிருந்த ஏனைய இஸ்லாமிய சகோதரர்கள் கூட எங்களுடைய உடல்களை தாங்களே அறுத்து நாங்கள் உயிர்நீத்து விடலாமா என்று எண்ணுகின்ற அளவுக்கு கொடுக்கப்பட்டது என்று வரலாற்று பக்கங்கள் கூறுகிறது. இப்படியான தங்களுடைய உயிர்களை இந்த மார்க்கத்திற்காக தியாகித்த அவர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் இன்று வரை அம்மார் இவர் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்பு என்று சொல்லுகின்ற ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி இஸ்லாம் என்கின்ற ஒரு மார்க்கத்தை இவ்வளவு பாரம்பரியத்தை ஓட்டி வைக்கிறது என்றால் இதற்குள் இருக்கின்ற இரத்தங்கள் உடைமைகள் உடை உறையூர்கள் என்கின்ற எத்தனையோ தியாகங்களை உயிர் நீத்ததன் விளைவாகத்தான் இன்று இஸ்லாம் எங்களுடைய கரங்களிலே தவழுகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் மறந்துவிடக்கூடாது. எளிதிலே பெற்ற இஸ்லாத்தை இனிதா அல்லது கசப்பா என்று கூட அறியாமல் இவைகளில் குறை காண்கின்ற பலரும் அல்லது சொல்பவர்களில் குறை காண்கின்ற பலரும் தன்னை உண்மையான உத்தம முஸ்லீமாக மாற்றிக்கொள்ள முயலாமல் ஏதோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்திலே குறை காண்கின்ற சரியென காண்கின்றதை பின்பற்றுவதற்கும் அல்லது இது சரியில்லை என்று தன் மூளைக்கு படவில்லை என்று அவைகளை எல்லாம் அவகரிப்பதுமாக இன்று பலர் வாழ்ந்து கொண்டிருப்பதை காண்கிறோம். இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர்களுடைய வரலாறுகளும் அவர்கள் செய்த செய்முறைகளும் தங்களுடைய மன கண் முன்வந்து இதுதான் மார்க்கத்தினுடைய ஆரம்ப பக்கம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாதனால் இதுதான் மார்க்கத்தினுடைய ஆரம்ப நாட்கள் இவைகள்தான் இன்று எம்மை மார்க்க
உலகம் என சொல்லியிருக்கிறது என்கின்ற அடிப்படைகளை அறியாதன் விளைவாகத்தான் இன்று மார்க்கத்தில் நானும் இருக்கின்றேன் என்று இந்த உலக ஆதாயத்திற்காக இந்த உலகம் எதை கூறுகிறதோ அதை கடமையென ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தின் ஒருவனாக தானும் இயங்குகிறேன் என்று உலகத்துக்கு காட்டி மார்க்கத்துக்கு நானும் மார்க்கவாதி என மறைந்து வாழ்கின்ற பலரை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த மார்க்கம் என்பது இலகுவாக எங்களுடைய கரங்களிலே கிடைக்கவில்லை. அதிகமான உயிர்களும் உடைமைகளும் உதயுர்களும் ஏதோ ஒரு இடத்திலே அவைகளுக்காக புதையுண்டு கிடக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த மார்க்கத்தை இதுவரை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேருடைய உயிர்கள் தியாகித்த போதுதான் எத்தனையோ பேருடைய உடல்களும் உறையூர்களும் அவருடைய அன்புகளும் வாசங்களும் அவர்களை விட்டு அகற்றப்பட்ட போதுதான் எங்களுடைய கைகளிலே இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே. அத்துணை உயிர் தியாகங்களையும் செய்தவர்கள் இறைவனால் போற்றப்பட்டு அல்லாஹ்வே சொன்னான் ரலியல்லாஹு அன்ஹு வரதோ அன் நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன் அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்கின்ற சிறப்பு நாமத்தை இறைவன் கூறி அவர்களை பொருந்திக் கொண்டானே அவர்களுடைய பொருத்தப்பாடில்தான் நாங்கள் எல்லாம் என்று முஸ்லீம்கள் என்று எங்களை மார்புதட்டி கொள்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இதற்கிடையிலே நான் என்ன தியாகம் செய்திருக்கிறேன் இந்த இஸ்லாத்திற்காக என்று நாம் ஒவ்வொருவரும் எம்முன் எங்களுடைய கைகளை நெஞ்சிலே வைத்து ஒரு கேள்வி கட்டு பார்த்தோமையானால் எந்த விதமான லாபம் எந்த விதமான எந்த தியாகத்தையும் செய்யாமல் நான் முஸ்லிமன தன்னை சொல்லிக் கொள்கின்றேன் என்றுதான் ஒவ்வொருவரும் நான் சொல்லிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்றால் உலகத்திலே மதிக்க முடியாத மனிதன் என்று அன்று நம்பக்கூடிய பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்களுடைய கழுத்திலே கம்பான் கயிறுகளால் கட்டப்பட்டு காடுமேடு கரடு முரடான இடங்கள் எல்லாம் இழுத்துச் செல்லப்பட்ட போது தன்னால் முடியாமல் மயங்கி மயங்கி விழுந்து எழுந்த போது கூட இப்போது நீ படிப்பினை பெற்றுவிட்டீரா உன் மார்க்கத்திலிருந்து நீ விட்டு விடுகிறீரா உன் முகம்மதை தலைவரனை ஏற்றுக்கொள்ள மாட்டாய் தானே என்று கேட்ட போதும் அத்துணை அடிகளையும் நோவுகளையும் தன் முதுகுமேல் கொண்டு வாங்கி கொண்ட போதும் கூட எழுந்திருந்து அப்போது மாறிவிட்டான் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த காவிர்களின் முகத்தில் அடித்தாற்போல் சொன்னார் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு அஹதுன் ஒரே ஒரு இறைவன் தான் முஹம்மது தான் எனது தலைவர் இதீனுல் இஸ்லாம் தான் எனது மார்க்கம் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக மீண்டும் சிறு பிள்ளைகளால் கயிறுகளால் இழுக்கப்பட்டு நையப்புடைக்கப்பட்டதே இத்துணை தியாகங்களும் தான் நாங்கள் செய்திருக்கிறோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவர் ஒப்பிட்டளவிலே பார்க்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை கட்டியெழுப்புவதற்காக அவ்வளவு துணை இருந்தது என்றிருந்தால் நாங்கள் குர்ரியத்தாக சுதந்திரவாதிகளாக முஸ்லீம்கள் என்று நாமும் பொதிந்தியவர்களாக ஒரு முஸ்லீமின் வயிற்றிலே அடியடிவாராக பிறந்திருக்கிறோமே முஸ்லீம் என்ற நாமத்தை தாங்குவதற்காக இஸ்லாம் என்கின்ற கொடியை தூக்குவதற்காக இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தின் தூண்கள் என்று நம்மளை சொல்லுவதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சுபகுக்கு பாங்கு சொல்லப்படுகிறதே அதான் ஒழிக்கின்ற வேலை எழுப்பி வந்த இறைவனுடைய ஐந்து வக்திலே ஒரு வக்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமா நாம் இஸ்லாமியனாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய காணி பூமியிலே சற்றேனும் மற்றவனுக்கு விட்டுவிடக் கூடாது என்பதில் இறுக்கமாக இருக்கிறோமா அல்லது விட்டுக் கொடுப்பதில் இருக்கிறோமா நான் உழைக்கின்ற ஒவ்வொரு ரூபாயிலும் ஹலாலாக சேர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறோமா அல்லது அதிலிருந்து நாங்கள் எங்களை சற்றும் தவறுவிடுகின்றோமா காலையில் எழுந்தவுடன் நன்மைகளை மாத்திருந்தால் செய்ய வேண்டும் என்கின்ற மார்க்க கட்டளைகளை நாங்கள் கடமையாக எடுத்திருக்கிறோமா அவ்வாறுதான் நாங்கள் நடக்கின்றோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்திருக்கிறோமா அன்புக்குரிய சகோதரர்களே. இஸ்லாத்துக்காக செய்த உடலியல் தியாகத்தின் பாகங்கள் இன்று செய்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மார்க்கத்தில் இல்லை என்கின்ற அதே வேளையிலே எந்த வகையில் தியாகம் செய்ய முடியுமோ அதில் செய்வதற்காக எங்களை நாங்கள் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். அன்பு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே செய்த பல தியாகங்களை வரலாற்று பக்கங்களை பார்க்கின்ற போது ஒரு முறை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிவிட்டு எழுந்து அவர்களுடைய பாயிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த நேரத்தில் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியை பார்த்தபோது அழுது விட்டார்கள். கண்ணீர் வருகிறது, அழுகிறார்கள். இப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், என்னை பார்த்தபோது அழுததற்கு உனக்கு என்ன நேர்ந்தது, ஏன் நீ அழுகிறாய் என்று கேட்டபோது தேம்பி தேம்பி அழுகிறார்கள். சொல்லவில்லை, சில நிமிடங்கள் நபிகளார் அவர்களும் தடுக்கவில்லை, அலட்டும் என்று விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் அழுபவர்களை அழுகின்றவரை விட்டுவிட்டால்தான் உளவியல் ரீதியாக அவர்கள் எதில் பாதிக்கப்பட்டார்களோ அதில் அவர்கள் அடங்கி விடுவார்கள் என்பதால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிட்டார்கள். அவரும் அழுது முடித்து விடுகிறார். கேட்கிறார்கள் நபிகளார் அவர்கள், என்னை பார்த்தபோது அழத்தோன்றியது எது என்று கேட்டபோது சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், கைசர் போன்ற கிஸ்ரா போன்ற மன்னர்களை நான் பார்க்கிறேன். அவர்கள் வாழ்கின்ற படாடோப வாழ்வுகள் வாழ்க்கைக்கும் ஒரு மார்க்கத்தை மதத்தை தன்மை கொண்டிருக்கின்ற ஒரு தலைவராக இருக்கின்ற நீங்கள் படுத்துறங்குகின்ற இடத்தை பார்க்கின்ற பொழுது எப்போது படித்தீர்கள், எதில் படித்தீர்கள் என்று அடையாளம் காண்கின்ற அளவுக்கு உங்கள் உடல் மேதியிலே நீங்கள் படுத்த பாய்கூட அடையாளமாக அச்சிட்டிருக்கிறதை இப்படி உங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு உத்தம தலைவருடைய உடம்பிலே இப்படியான அடையாளங்கள் காணக்கூடிய அளவுக்கு ஒரு பரதேசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டபோதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் இஸ்லாம் சயஊது கரீபா, இஸ்லாம் என்பதே பரதேசியானதுதான், அது மீளுவதும் அப்படித்தான் மீளும் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். அப்படி இந்த கிஸ்ரா கைசர் மன்னர்களை போன்று வடாடோபமாக வாழ்வதற்கு என்னை அணுகிறாயா, நரகலோகத்திலே வாழுகின்ற அவர்களுக்கும் சொர்க்கத்துக்காக வாழுகின்ற எதற்கும் இடையில வித்தியாசங்கள் இருக்கணும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது சாப்பிடுகின்ற போது அளவோடு சாப்பிடுவார்கள், உறங்குகின்ற பொழுது அளவோடு உறங்குவார்கள், அவர்கள் சிரிக்கின்ற போது பேசுகின்ற போது என்று ஒவ்வொன்றுக்கும் அளவினை எடுத்து வளர்ந்தால்தார்கள். காரணம், இந்த தூய மார்க்கத்தை தூய முறையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. அதனால் தான் தூங்குகின்ற போது கூட தாங்கள் சுகதேகமாக தூங்க வேண்டும் என்பது நினைத்ததே கிடையாது, இந்த மார்க்கத்தை தன் கரை கொண்டு நிற்கின்ற காரணத்தினால் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்போது உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன அந்த வரலாற்றை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல தரங்களிலே அவருக்கு அறிவித்து காட்டுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற பொழுது தன்னுடைய ஆடையிலே சச்சேனும் ஏதேனும் இடத்தில் கிழிந்திருந்தால் பிந்திருந்தால் அந்த இடத்தை தைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தன்னுடைய பாதரட்சி பிந்திருந்தால் கிழிந்திருந்தால் அதை தைக்கக்கூடியவராக இருப்பார்கள். நான் வீட்டிலே சமையல்களை வேட்டு வேறு 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 விடயங்களில் நான் ஈடுபட்டு கொண்டிருப்பேன், அத்துணையிலும் எனக்கு உதவியாக வந்து செய்து கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றிருந்தால் இரண்டு ஆடைகள் நபிகளாரிடத்திலே இருந்தது. ஒரு ஆடை அவர்கள் மக்கள் கூட்டமாக இருக்கிற அல்லது அரசியல் தலைவர்களை சந்திக்கின்ற பிற நாட்டு தலைவர்களை சந்திக்கின்ற இடங்களுக்கு கொண்டு செல்வார்கள். இன்னும் ஒரு ஆடை இருந்தது, அது அண்டை போடப்பட்டிருந்தது. அதைத்தான் அவர்கள் ஏழைவர்களை சந்திப்பதற்காக அவர்கள் கொண்டு செல்வார்கள், போட்டுச் செல்வார்கள் என்கின்ற செய்தியை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு எளிமையான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து தன்னை தியாகம் செய்துதான் வார்த்தெடுத்த வளர்த்தெடுத்த மார்க்கம் இந்த மார்க்கம். இதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியதுதான். அவர்களுடைய உணவை உண்ணாமல் சரியான வேலைக்கு சாப்பிடாமல் அவர்கள் இந்த மார்க்கத்தை கைமேல் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவு கண்டால் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு முறை அவருடைய தந்தையினுடைய சகோதரன் மகள் சந்திக்கிறார். அந்த நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி தெரியுமா, தன்னுடைய சகோதரனுடைய மகளே, என்னுடைய வீட்டில் இந்த பிறை சென்று மறுபிறை சென்றாலும் நாங்கள் எங்களுடைய வீட்டிலே நாங்கள் ஒரு போதும் நாங்கள் வீட்டிலே நெருப்பு பற்ற வைத்தது கிடையாது என்று சொன்னார். ஆச்சரியமாக பார்த்தார்கள், ஒரு பிறை சென்று மறுபிறையும் சென்றால் சுமார் 3 மாதமாக காலமாகிறதே, 3 மாத காலம் அளவுக்கு நீங்கள் அடுப்பிலே நெருப்பு எரியவில்லை என்றார். எதை நீங்கள் உண்டு கொண்டிருந்தீர்கள், எப்படி நீங்கள் உண்பீர்கள் என்று கேட்டபோதுதான் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அஸ்வதானி, நாங்கள் இரண்டு கருப்புகளை சாப்பிடுவோம் என்றார். இரண்டு கருப்புகள் என்று அந்த வேளையில் சொல்வது எதை தெரியுமா, நீரையும் ஈத்தம் பழத்தையும். சுபஹானல்லாஹ், நீரையும் ஈத்தம் பழத்தையும் சுமார் 3 மாதங்களாக வீட்டிலே அடுப்பு மூட்டாமல் அவர்கள் அதை மாத்திரம் உண்டுண்டே அவர்கள்
இந்த மார்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்பதற்காக நம்பிக்கையோடு வாழ்ந்த, நாணயத்தோடு வாழ்ந்த, அந்த சமூகத்திலே அந்தஸ்தோடு வாழ்ந்த, எங்கு சென்றாலும் தொழிலெடுக்க முடியும் என்கின்ற தரணியோடு இருந்த அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான இந்த மார்க்கத்தை கையிலே எடுத்த போதுதான் இப்படியான ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த மார்க்கத்தை கட்டியளிப்பு மற்றவர்களை அதன்பால் அழைக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த எளிமையான வாழ்க்கையிலே தான் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு இக்கட்டான நிலைக்கு நபிகளார் மாற்றப்படுகிறார்கள். அதனால் தான் மார்க்கம் வளர்ந்து செல்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, இது மாத்திரமல்ல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற மரணிக்கின்ற வரைக்கும் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, யாராயிரம் உங்களுக்கு உண்ண உணவு இருக்கிறதா? மரணித்து விட்டார்கள் நபி அவர்கள், அவர்களை அடக்கம் செய்யப்பட்டு விட்டது, உண்பதற்கு ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டபோது அவர்கள் தேடி பார்ப்பது போல் வீட்டிலே தேடி பார்க்கிறார்கள், எதையுமே காணவில்லை. கோதுமை இல்லையா என்று கேட்கிறார்கள், அங்கே சாப்பிடுவதற்கு கோதுமையும் இல்லை. ஈத்தம்பழம் இல்லையா என்று கேட்கிறார்கள், ஈத்தம்பழமும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சமூக தலைவர், அந்த நாட்டினுடைய தலைவர், இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்தவருடைய வீட்டில உண்பதற்காக உணவு இருக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, ஈத்தம்பழங்கள் இருக்கவில்லை, மாவிருக்கவில்லை, அவர் உண்பதற்காக எதுவும் தன்னுடைய மனைவிக்காக வைத்து விடவில்லை. காரணம், வீட்டிலே யாராவது வந்து கையை ஏந்தி விட்டார், எனக்கு வேண்டும் வேண்டும் என்று யாராவது கேட்டு விட்டார், இருப்பதையெல்லாம் அள்ளி கொடுத்து வருவார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றிருக்கின்ற அரசியல்வாதிகளை இதோடு ஒற்று பார்த்தார், இன்றிருக்கின்ற பணக்கார வம்சத்தை இதோடு ஒற்று பார்த்தார். இன்று அவர் அவருடைய பிள்ளை பிள்ளையுடைய பிள்ளை என்று வம்சாவளியை உண்பதற்காக, உடுப்பதற்காக, வாழுவதற்காக அப்படியே சேமித்து வைக்கிறார்களே. இவர்கள் செய்த தியாகங்கள் என்ன அன்புக்குரிய சகோதரர்களே? ஒரு உலகத்தின் தலைவர் வீட்டிலே மரணித்ததன் பின்னால் உண்பதற்காக உணவில்லாமல் மரணித்து விடுகிறார். ஆனால் வீட்டிலே ஒரு நாட்டிலே இருக்கின்ற ஒரு சாதாரண மனிதர் அவருடைய பிள்ளை பிள்ளையுடைய பிள்ளை என்று அவை அச்சனையையும் பங்கிடுவதற்கின்ற அளவுக்கு அவர் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறார். மார்க்கத்திலே இல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே, இதைத்தான் மார்க்கம் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் என்ன செய்திருக்கிறேன் இந்த மார்க்கத்துக்காக என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடமும் தங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொரு சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, உகது போருக்காக அரைகூவல் விடப்படுகிறது. இப்போது பார்க்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் அடைக்கப்படுகிற ஒரு இடத்திலே, அந்த நேரத்தில் இரண்டு சஹாபா இரண்டு சிறு சஹாபாக்கள் அங்கங்கே குறுக்கிடுவதை பார்க்கிறார்கள். குறுக்கிடுகின்ற வேளையிலே தான் இரண்டு சிறுவர்கள் தன் கண் முன் மின்வெட்டி மறைவது போல் பார்க்கிறார்கள். இந்த நேரத்திலே நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பக்கத்தில் இருந்த ஹாரிதாவை கூப்பிடுகிறார்கள். ஹாரிதா, உடனே சென்று வார், அதோ இரண்டு நபர் யாரோ என்னை விட்டு கண்ணிலே நிமை வெட்டுவது போன்று மறைந்து விடுகிறார், யார் என்று பார் என்று பார்த்து சொல்கிறார்கள். ஓடோடி சென்று இருவரை பிடித்து வரப்படுகிறது. அங்கே பார்த்தால் அபு ஹாரிதா என்று சொல்லக்கூடிய இரண்டு சிறு சகோதரர்கள். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அங்கு அருகிலே வந்து சொல்வதற்கு வெட்கத்தோடு சொல்கிறார்கள், எனது இரண்டு சிறிய சகோதரர்கள் யார் சொல்லந்தா? அப்படியே அவர்களை அழைத்து வரும் என்று சொன்னபோது அருகிலே வந்தபோது எங்கே சென்றீர்கள், எதற்காக வந்தீர்கள் என்று கேட்கப்பட்ட போது இருவரும் சொல்கிறார்கள், யார் சொல்லந்தா, உகது போருக்காக நீங்கள் அழகு கொடுத்தீர்கள், அதிலே நாங்களும் சென்று அதிலே உயிர் நீக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு வந்திருக்கிறோம் யார் சொல்லந்தா என்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உச்சி பூத்தது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் யுத்தத்திற்காக அழைத்தது யாரை தெரியுமா? வயது வந்த அதனை நல்ல முறையில் எதிர்நோக்கக்கூடியவர்களை, உங்களை அல்ல, நீங்கள் சென்று விடுங்கள் என்றார்கள். அப்போது அபு ஹாரிதாவுடைய இரண்டு சகோதரர்களுக்கு வயது 15 நிரம்பியிருக்க அன்புக்குரிய சகோதரர்கள். இந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். நபி அவர்களுடைய கண்கள் மறைந்து விட்டதால் இருவரும் அருகிலே ஒரு இடத்தில் ஒளிந்து நின்று சிந்திக்கிறார்கள், இந்த யுத்தத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் கலந்து கொள்ளவே வேண்டும் என்று இருவரும் திட்டம் கட்டுகிறார்கள்.
இப்போது நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மை வர வேண்டாம் என்று விட்டார்கள். ஆனால் ரெண்டு பேரும் போயே ஆக வேண்டும் என்று சொன்ன போது மீண்டும் அவர்களை அழைத்து நபிகளார் சொன்னார்கள், இல்லை இன்னும் இன்னும் வருகின்ற ஒரு யுத்தத்தில் உங்களுக்கு சந்திக்க நான் வாய்ப்பு தருகிறேன், இதற்கு வர வேண்டாம் என்று அவர்களை அழைப்பு விட்டார்கள். அடுத்த யுத்தம் தயாராக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் இருவரும் நுழைந்து விட்டார்கள். இன்னும் மூன்று பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வயது 15 தாண்டி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்கள், 15 வயதை தாண்டாதே 5 சகோதரர்கள் அங்கு யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரிப்போடு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இளைஞர் சமுதாயமே அல்லாஹ்வுக்காக உயிர் நீப்பவர் எப்படி உயிர் நீக்கப்படுகிறாரோ அப்படியே மறுநாளில் எழுப்பப்படுவார், எந்தவித கேள்விகளுக்கும் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார் என்று சொன்ன போதுதான் அத்துணை இளைஞர்களும் அதில் கலந்து கொண்டு மரணத்தை கூட அவர்கள் பார்க்காது அதிலே கலந்து கொண்டு உயிர் நீக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, இது இளைஞர்கள் அவர்களுமே பங்களிப்பு செய்திருக்கிறார். இளைஞர்கள் சொல்வதே இல்லை. 15 வயது என்பது இலங்கை நாட்டுப்படி கட்டாய கல்விக்கு உட்பட்ட வயதிலே அவர்கள் மார்க்கத்தை கட்டி காக்க தன் உயிர்களை விட்டிருந்திருக்கிறார்கள் என்றால் இன்றிருக்கக்கூடிய 15 வயது மாணவர்களை எடுத்து பாருங்கள். அன்புக்குரிய இறைவனுடைய வாசகங்கள் மனதிலே இல்லை, நபிகளாருடைய பிரார்த்தனைகள் மனதிலே இல்லை, மார்க்கத்துடைய சரித்திரங்கள் அவருடைய உள்ளத்திலே இல்லை. அன்புக்குரிய சகோதரிகளே, வீணிலும் விளையாட்டிலும் கிரிக்கெட்டிலும் வெற்றிலும் ஓடோடி திரிகிறார்கள் என்றால் இந்த உலக ஆசைக்கும் பாசத்துக்குமாக அவர்களை அவர்கள் மாற்றிக் கொள்கிறார்கள் என்றால் மார்க்கத்துக்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அன்புக்குரிய சகோதரிகளே, இதைத்தான் ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கத்துக்காக நாங்கள் எதனை செய்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். காலையிலே எழுந்தவுடன் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலையிலே எழுந்தவுடன் ஒரு மனிதன் சுபஹுடைய அதான் சொல்லப்பட்டால் அந்த சுபஹுக்காக தொழுகைக்கு சென்று ஜமாத்தோடு தொழுதுவிட்டு மீண்டும் அந்த தொழுத இடத்திலேயே இருந்து தஸ்பீஹ் தஹ்மீது தஹ்லீல் என்று செய்துவிட்டு 2 ரகஅத்து துஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஒரு மனிதன் சூரியன் உதயமாக 2 கீட்டியளவு வந்ததன் பின்னால் 2 ரகஅத்து தொழுதுவிட்டு துஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஒரு மனிதன் வெளியாகி விடுவானாக இருந்தால் ஹஜ் உம்ரா செய்ததற்கு சமனான நன்மைகள் அவனுக்கு கிடைக்கின்றது என்று நபிகளால் சொன்னார்களே, அந்த ஒரு விடயத்தை கூட செய்ய முடியாமல் தவித்து போயிருக்கின்ற நாம் இஸ்லாத்துக்காக எதனை செய்திருக்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுபஹுடைய தொழுகை யார் ஒருவன் ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ அன்றைய நாள் இரவும் முழுமையாக அவன் நின்று வணங்கிய நன்மை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாரே, நபிகளாருடைய வாக்குக்கு நன்மை கிடைக்குமே என்கின்ற அந்த நல்ல மனப்பாங்கோடு கூட சுபஹுடைய தொழுகையை நான் நேமமாக தொழுவதற்கு வராதவர்களாக இருக்கிறோமா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஜுமாவுடைய தினம் ஏற்பட்டு விட்டால் பள்ளிகள் எல்லாம் நிரம்பி வழிகின்ற அதே வேளையிலே சுபஹுடைய வேளையிலே எங்கே என்று கேட்க வேண்டுமா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அதான் ஒழிக்கப்பட்ட சுபஹுடைய நேரத்துக்காக தொழுகாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நபிகளாருடைய இந்த ஹதீஸ் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, புகாரியிலே 7049வது ஹதீஸை எடுத்து பாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹு தொழுகை முடிந்ததன் பின்னால் அப்போது சஹாபாக்களுடன் கதைத்திருப்பதை வழக்கமாக இருந்தார்கள். காரணம், அவர்களிடத்தில் ஏதும் கனவு கண்டால் விளக்கம் சொல்வார்கள். ஆனால் அல்லது தான் கண்ட கனவுக்கு
அதற்கு அவர்களுக்கு விளக்கம் சொல்வார்கள். இந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு சுபகு வழியிலே சகாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் ஏதும் கனவு கண்டீர்களா என்று கேட்கிறார்கள். சகாபாக்கள் எல்லாம் உண்மையில் கனவு காணவில்லை, அதனால் அவர்கள் காணவில்லை என்றார்கள். அந்த களத்திலே உமர் ரலி இருந்தார்கள், அபுபக்கர் ரலி இருந்தார்கள், உஸ்மான் ரலி இருந்தார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்ட பெருந்தகை சகாபாக்கள் இருந்தார்கள். இத்துணை பேரிடத்திலும் கேட்கப்பட்ட போது நாங்கள் காணவில்லை ரசூலுல்லாஹ் என்றார்கள். இப்போதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன், இரு பேர் வந்தார்கள், என்னை அழைத்து சென்றார்கள், சில காட்சிகளை காட்டினார்கள், அது அபோரமான காட்சிகள், என்னால் பார்க்க முடியவில்லை என்று விட்டு ஆரம்பமாக சொன்னார்கள். ஒருவரை எனக்கு காட்டப்பட்டது குப்பர வெளுத்தப்பட்டிருந்தது, அந்த நேரத்திலே அவருடைய தலையிலே பெரும் பாராம் கல்லை கொண்டு அவருடைய தலையை நொறுக்கப்படுகிறது, சுக்கு நூறாகுகிறது, மீண்டும் தலை சரியாக வருகிறது, இன்னும் ஒரு பாராம் கல் வருகிறது, அவருடைய தலையை உடைக்கப்படுகிறது, மீண்டும் தலை சரியாக மாறுகிறது, மீண்டும் அவருடைய தலை உடைக்கப்படுகிறது. இப்படியே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடும் கவலையோடு இருந்து இப்போது அகோரமான இந்த நிகழ்வு யாருக்கு என்று கேட்டபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த இருவரும் சொன்னார்கள், இன்னும் சற்று நடங்கள் என்றார். நான் அடுத்தபடி நடந்து கொண்டிருந்தேன், ஓரிடத்திலே பார்த்தேன், இன்னும் ஒருவர் இருக்கிறார், அவரை மல்லாக்க படிக்க வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவருடைய காதை கூரிய ஒரு ஆயுதத்தை கொண்டு கிழித்தெடுத்து அவருடைய தொண்டை குழி வரைக்கும் காதுகள் கிழிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வாயை கிழிக்கப்படுகிறது, தொண்டை குழியிலே வந்து வைக்கப்படுகிறது, அவருடைய கண்ணை கிழிக்கப்படுகிறது, தொண்டை குழி வரைக்கும் வைக்கப்படுகிறது. இப்படி அகோரமான சம்பவத்தை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை, இது யார் என்று நான் கேட்டேன். அப்போது அவர்கள் எனக்கு பதில் சொல்லவில்லை, இன்னும் நடே என்றார்கள். அப்போது நான் பார்த்தேன், ஒரு இரத்தாறு இருக்கிறது, அந்த நடுவிலே ஒருவர் அதிலிருந்து தன்னை காப்பாற்றலாம் என்று எண்ணிக்கொண்டு வருகிறார், முடியவில்லை. பாறாம் கல்லொன்றால் அவருடைய தலையிலே எறியப்படுகிறது, தலை உடைகிறது, மீண்டும் அவர் வருகிறார். இப்படி அது நடந்து கொண்டிருக்கிறது, இது யார் என்று கேட்டேன், பதில் சொல்லவில்லை, இன்னும் நடை என்கிறார். இந்த ஹதீஸ் தொடர்ந்து சொல்கிறது, அன்புக்குரிய சகோதரர்களே, குத்துபாவிலே இது சொன்னால் இதுவே ஒரு குத்துபாவாயிரம், அதனால் நான் ஹதீஸை இதோடு முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி எனக்கு பல சம்பவங்கள் என்று சம்பவங்களை நிறைய சொல்லிக் கொண்டு செல்கிறார்கள். முதலாவதாக காட்டப்பட்டது ஓரிடத்திலே வைத்து நபிகளார் சொன்னார்கள், இதற்கு மேல் எனக்கு தாங்க முடியவில்லை, நீங்கள் யார் என்பதையெல்லாம் எனக்கு அறிவீங்கள் என்று சொன்னபோதுதான் முதலாவதாக கேட்டார்கள், எனக்கு முதலாவதாக மல்லாக்க படிக்க வைத்து தலைவேல் பாராங்கள் ஏற்பட்டது, இவர் யார் என்று கேட்டபோதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூட்டி சென்ற இருவரும் சொன்னார்களாம், இவர்கள் உலகத்திலே அவால் ஒழிக்கப்படும், அல்லாஹ்வுடைய நாமம் சொல்லப்படும், அந்த வேளையிலே வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருப்பார்கள், பராமுகமாக இருப்பார்கள், வணக்கத்தை நிறைவேற்ற மாட்டார்கள். இவர்களுக்கு மறும நாளிலே அல்லாஹ் அவர்களை அழைத்து அவர்களுடைய தலையிலே இப்படித்தான் உடைப்பான். காரணம், இவர்கள் தூக்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்து, அவர்கள் உலக ஆசைக்கு முன்னுரிமை கொடுத்து உலகத்திலே உறங்கினார்கள். தூக்கம் என்பது அவருடைய தலையிலே செறிந்திருக்கிறது, அதனால் அதை மறும நாளிலே அல்லாஹ் இப்படித்தான் உடைப்பான், சுக்கு நூறாக்குவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்கும்பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இரண்டு நபர்களும் விளக்கம் கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சுபகுடைய அதான் சொல்லிவிட்டால் ஷைத்தான் வருகிறார், அவருடைய காதிலே ஊதுகிறார், நீ உறங்கு என்கிறார். உறங்கிக் கொண்டே இருக்கிறாரா இல்லையா? அவருடைய தலை அவரை கிளப்ப முடியாமல், எழுப்ப முடியாமல், சுபகு தொழாமல், அசுர் தொழாமல், தூக்கத்திற்கு முதலிடம் கொடுத்து யார் யாரெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தலைகள் எல்லாம் இப்படித்தான் சுக்குநூறாக உடைக்கப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம் சமுதாயத்திற்கு ஒரு பாடத்தை புகட்டுகிறார்கள். இரண்டாவதாக பார்க்கப்பட்டதே மல்லாக்க படிக்கப்பட்டு அவருடைய காதுகள் கண் அவர்களுடைய அத்தனை அவயவங்களும் கிழிக்கப்பட்டு தொடை அவருடைய தொண்டை வரை கொண்டு வரப்பட்டதே இவர் யார் என்று சொன்ன போது, இவர் காலையில் எழுந்தால் இவர் சொல்லுவதெல்லாம் பொய், இவர்தான் மறுமனாளையில் அல்லாஹ் இவருக்கு
இப்படியான தண்டனையை கொடுப்பார் எந்த அளவுக்கு என்றிருந்தால் காதினால் கேட்க மாட்டார், கேட்டதாக சொல்லுவார், வாயினால் சொல்லியிருக்க மாட்டார், அந்த வாயினால் சொன்னதாக சொல்வார், கண்ணினால் பார்த்திருக்க மாட்டார், அதை பார்த்ததாக சொல்லுவார். இப்படியான பொய்களை யார் யாரெல்லாம் உரைக்கிறார்களோ இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், கண்ணினால் பார்ப்பார்கள் பார்க்கவில்லை என்பார்கள், வாயினால் சொல்வார்கள் சொல்லவில்லை என்பார்கள். அதே போன்று அவர்கள் அவர்களுடைய செவியினால் கேட்பார்கள் நான் கேட்கவில்லை என்பார்கள். இப்படியான பொய்யர்களை மறும நாளையிலே அல்லாஹ் அவர்களுடைய இந்த அவயவங்களை கீறி கிழித்து எடுத்து அவருடைய தொண்டை குழிவரைக்கும் எடுப்பார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவதாக காட்டப்பட்டது இரத்த ஆற்றிலே ஒருவர் நீந்தி வர முடியாமல் இருக்க கல்களால் எறியப்பட்டது இவர் யார் என்று கேட்டபோது வட்டி ஒடித்த மனிதன் என்று நபிகளாருக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. மூன்றாவது ஒரு குரூப் காட்டப்பட்டது அவர்கள் உரியாரோடு இருந்தார்கள் ஆணையத்திருந்தார்கள் இவர்களையும் காட்டப்பட்டது. இவர்கள் யார் என்று கேட்டபோது இவர்கள் தான் விபச்சாரிகள் என்று நபிகளாருக்கு சொல்லப்பட்டது. இன்னொரு இடம் காட்டப்பட்டது அழகிய தோப்பு ஒன்று, அந்த தோப்புக்குள்ளே சிறிய பிள்ளைகள் எல்லாம் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிறார், அதனுள்ள ஒரு மனிதர் இருந்து கொண்டிருக்கிறாராம், இதையும் காட்டப்பட்டது. நபிகளால் கேட்டார்கள் இவர் யார் என்று கேட்டார்கள், சொல்லப்பட்டது இவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி என்றால் அதனுள் சுற்றி ஓடி ஆடி திரிகின்ற இந்த சிறுவர்கள் எல்லாம் யார் என்று கேட்ட போது அப்போது சொல்லப்பட்டது இவர்கள் தான் இந்த உலகத்திலே பிறந்து உலகத்தை பார்க்காமல் மரணித்த சிறு பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டது. அப்போது கேட்கிறார்கள் அப்படி என்றால் காபிர்களுடைய முஸ்லிம்களுடைய பிள்ளைகளின் கூடத்தில் இருக்குமா என்று கேட்ட போட்டு அப்போது சொன்னார்கள் ஆமாம், உலகத்திலே காபிராக முஸ்லிக்காக இருந்தாலும் அவர்கள் சிறு பராயத்திலே பிறந்த போது மரணித்திருந்தால் அவர்களும் அந்த பூங்காவிலே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பெருத்த பின்னர் அவருடைய பெற்றோர்கள் அவர்களை வேறு மதவாதிகளாக மாற்றுகிறார்கள், அதனால் அவர்களும் இவ்விடத்தில் இருப்பார்கள் என்று காட்டப்பட்டு இன்னும் சிறு தூரம் நடந்து சென்ற போது இன்னும் ஒரு கோபுரத்தை பார்க்கிறார்கள். வெள்ளியால் தங்கத்தால் முத்துகளால் பவளங்களால் வெளிச்சமாக தெரிகின்ற ஒரு கோபுரத்தை பார்க்கிறார்கள். பார்த்த போது நபிகளாருக்கு அது ஒரு சந்தோஷம் குளிர்ச்சி ஏற்பட்டது. நபிகளார் கேட்டார்கள் இது யாருக்குரியது என்று கேட்டபோதுதான் சொல்லப்பட்டது இதுதான் உங்களுக்குரியது என்று சொல்லப்பட்ட போது நபிகளார் சொன்னார்கள் நான் சென்று விடட்டுமா என்று கேட்டார்கள். அப்போது சொன்னார்கள் இருவரும் இல்லை, இதுக்கு நான் இருக்கிறது உனக்கு உரிமையானது, இது கிடைக்கும் உமக்கு மரணத்துக்கு பின் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு காட்சியை பார்த்தார்கள். இடையிலே எப்படி தெரியுமா, ஒருவர் நெருப்பு காங்கில் சுத்தி கொண்டிருக்கிறது, இதற்கிடையிலே ஒருவர் விசர் பிடித்தவன் போல் அகோரமாக சுத்தி கொண்டிருக்கிறாராம். இவரை பார்த்தபோது நபிகளார் கேட்டார்கள் இது யார் என்று கேட்டபோது தான் சொன்னார்கள் இவர்தான் நரகத்தினுடைய அதிபதி. இவரை பார்த்தீரா, நரகத்தில் ஒரு மனிதனை எடுப்பது அவனுக்கு தீவினை செய்வது அவனுக்கு நோவினை செய்வது எவ்வளவு அகோரமாக இருப்பார் என்று பார்த்தீரா, அவர்தான் நரகத்தின் அதிபதி என்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அதிதி எமக்கு எதனை விளங்கப்படுத்துகிறது, இந்த உலகத்தில் நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவரும் தொழுகையை இழந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஜுமாவுக்காக கூட்டமாக சேருகின்ற நாம் சுபகுடைய வேளையிலே எங்கே இருக்கிறோம் என்பதை அவதானிகள், அடுத்து வருகின்ற அசருடைய வேளையிலே நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை அவதானிகள். அன்புக்குரியவர்களே, அசருடைய தொழுகைக்கு ஜமாத்தாக வந்து தொழுவதற்காக நேரத்தை ஒதுக்க முடியாத நாம் நுகருடைய தொழுகைக்கு ஜமாத்து தொழுகைக்காக நேரத்தை ஒதுக்க முடியாத நாம் எங்களால் இந்த மார்க்கத்துக்கு என்ன பங்களிப்பு இருக்கிறதோ என்று ஒவ்வொருவரையும் சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர், வெட்கமான செய்தி என்ன தெரியுமா, என்னுடைய 5 ஏக்கர் வயலை நான் செய்து முடித்து என் குடும்பத்தை நான் பராமரிக்க வேண்டும் என்பதற்காக சுபகுக்கு முன்னர் கிளம்பி வயலுக்குரிய அத்தனையையும் பைக்கிலே கட்டி எடுத்து செல்கின்ற தீப்பந்தத்தோடு வயல் நோக்கி செல்கின்ற ஒவ்வொரு பெற்றோர் அல்லாஹ்வுடைய அதானிக்காக காத்திருக்க முடியாமல் இருக்கிறோமே, நாங்கள் என்ன தியாகம் செய்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, என் பெண் பிள்ளை வளர வேண்டும் என்பதற்காக, என்னுடைய ஆண் பிள்ளை வளர வேண்டும் என்பதற்காக, என் குடும்பம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக, உனது வாகனத்திலே
பயனை நோக்கி பயணிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தை சிந்திக்கவில்லையா? இந்த மார்க்கத்தின் தியாகத்தை சிந்திக்கவில்லையா? இந்த மார்க்கத்திற்காக தியாகத்துவர்களுடைய அந்த பாதங்களை சிந்திக்கவில்லையா? அந்த பாதைகளை சிந்திக்கவில்லையா? அன்புக்குரிய சகோதரரே, வெட்கமற்றவராக மார்க்கத்தினுடைய உரிமையற்றவராக ஏதோ ஒன்றை பின்பற்றுவராக அத்துணை பேர் சுபகுடைய அகால் ஒழிக்கின்ற வேலை ஒவ்வொருவருடைய வேலைக்காக தங்களை தயார் செய்கிறது செல்கிறோமா இல்லையா என்கின்றதை சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் முஆது ரழியல்லாஹு தஆலாவுடைய சரித்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? அதிக வடாடோப வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் அந்த மார்க்கத்தில் இருக்கின்ற வேலை இப்படி ஒரு நபி மார்க்கத்தை சொல்கிறாராம் என்று கேள்விப்பட்டவுடன் ஓடோடி வருகிறாராம். அர்க்கம் ரழியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு வந்தபோதுதான் பார்க்கிறார், ஒருவர் ஏதோ மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார், செவியரிலே கேட்ட சில செய்திகள் சரி என தடுக்கப்பட்டதால் இதுதான் உண்மையான மார்க்கமாக இருக்கும் என்று நம்பி அப்படியே தன் வீட்டுக்கு செல்கிறார். இதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களிடத்திலே சொல்லி பார்த்தால் வீட்டிலே எதிர்ப்பலை ஒழும்புகிறது. இந்த நேரத்திலே ரழியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் பாதையால் சென்றிருந்தால் மாது வந்துவிட்டு போகிறார் என்று மற்றவர்களுக்கு விளங்குமா? எப்படி படாடோப வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்தவர் அவர் போகின்ற ஒரு ஆடை என்றால் அதை வருகின்ற போது வேறு ஆடையாக மாற்றி வருவாராம். அவர் போகின்ற போது அவர் அணிந்து செல்கின்ற அந்த ஆடை இன்னார் என்பதை காட்டுமா? அதே போன்று அவர் போவதற்கொன்று வருவதற்கொன்று எங்காயிலும் செல்வதென்றால் ஒன்று என்று ஆடைகளை மாற்றி மாற்றி அணியக்கூடியவர். அது மாத்திரமல்லாமல் அவர் ஒரு வகையான அத்தரை பூசுவாராம். அது பூசிவிட்டால் இது இவர்தான் என்று அடையாளம் காணப்படக்கூடியதாக இருக்குமா? இப்படியான அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அபிசீனியாவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செல்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்ட போது உடைய நபிகளாரிடத்திலே வந்து செல்கிறார். யார் ரசூலல்லாஹ், என்னையும் ஹிஜ்ரத்துக்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொன்ன போது நான் அனுப்புவதில் நான் எனக்கெந்த குறையும் இல்லை, நீ சரி என்றால் நான் சரிதான் என்று விட்டு சொன்னார்கள். அங்கே உணவில்லாமல் இருக்கலாம், உடையுள்ளாமல் இருக்கலாம், உறையுள் இல்லாமல் இருக்கலாம், மிகவும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியவர், ஒன்னால் முடியுமா என்று கேட்டார்கள். அத்தனையும் மார்க்கத்திற்காக நான் தாங்குவதற்கு தயார் என்று அறை கூவல் விடுத்த ஒருவரால் என்றால் அபிசீனியாவுக்கு சென்றதன் பின்னால் தான் பார்த்தார் மார்க்கத்திற்காக ஒரு அவர் உடுத்திருந்த அந்த ஆடையிலே ஒரு துண்டை மாத்திருந்தால் அவரால் உடுக்க முடிகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் எமக்கு செல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் ஒவ்வொரு போரிலே இறந்து விடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எந்த அளவுக்கு பார்க்கிறோம் மார்க்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய சொத்துக்களையும் சுகங்களை உலக ஆதாயங்களை உதாசீனப்படுத்திவிட்டு மார்க்கத்திற்காக தன்னை மாற்றிக் கொண்டார்கள். காரணம், அதன் ஊடாகத்தான் இறைவரிடத்தில் திருப்பொருத்தம் இருக்கிறது என்பதற்காக. எனவே நாம் ஒவ்வொருவரும் எங்களிடம் எண்ணம் எதை வைத்திருக்கிறோம் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக என்று உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய எதிர்காலத்தை இறைவனுக்காக யாதாயிரம் ஒன்றை தியாகம் செய்து மார்க்கத்தை அடைந்தவராக என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. வ ஆஃபர் தவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.